எல்லோருக்கும் வணக்கம். இந்த சந்தோஷமான தைப்பொங்கல் அன்னைக்கு நிஃப்டி எப்படியாவது கஷ்டப்பட்டு 22,000 தாண்டிருமா அப்படின்னு பாட்டிருந்தேன். அவன் என்னடான்னா ஓப்பனிங்லேயே பொங்கலோ பொங்கல், எல்லாருக்கும் பொங்கல், சந்தோஷமான பொங்கல்னு ஓப்பனிங்லேயே 22,000 தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இனிமேல் என்னங்க அண்ணாந்து பார்க்க வேண்டியதான். இந்த ரிசல்ட் சீசன் முடியறதுக்குள்ள ஒரு 24,000-25,000 நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு வைரத்தின் மேல் மண் போட்டு மூடி வைக்கலாம், ஆனால் என்னைக்கு இருந்தாலும் மண்ணை தொடச்சிட்டு எடுக்கும்போது அது வைரம் வைரமாகத்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த விப்ரோ ஷேர் சமீபத்தில் ஆல்மோஸ்ட் 380 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இன்னைக்கு 490 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அவ்வளோதான், அவன் பண்ண வேண்டிய வேலை பண்ணிட்டான். இனிமேல் மறுபடியும் இந்த வைரத்து மேலே கொண்டு வந்து மண்ணை போட்டு மூடி இன்னொரு 3 மாதத்துக்கு வச்சுருந்தாலும் ஆச்சரியப்படுறதுல எது எப்படியோ கீழே தொடர்ந்து நம்பிக்கையாக இந்த வைரத்தை வாங்கி 380 வாங்கி இப்போ வரைக்கும் ஏவரேஜ் பண்ணி லாபத்தில் விற்றவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நண்பர்களே, ஐடி பங்குகள் தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்க கூடிய காரணத்தினால இந்த டெக் மஹிந்திரா அப்படின்ற ஷேரை வந்து அண்ணாந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், இவன் ஒருத்தன் வந்து எவ்வளவு தூரம் வர வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1,800 வரைக்கும் வர வேண்டிய வேலை இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஷேர் வந்து இப்போ ஒரு சமீபத்தில் சில ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் எல்லாம் இவன் கீழே இறங்கிருன்னு சொன்னாங்க. நானும் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், ஒருவேளை இவன் இந்த சப்போர்ட் வந்து தொற்றுவானோ, 1,100 வந்து தொற்றுவானோ அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன். ஆனால் அந்த 1,100 வந்து தொட்டு சான்ஸ் கொடுக்காம பாதியிலே திரும்பி மேலே ஏறுறான். திரும்பி ஏறவன் அண்ணாந்து பார்க்கும்பொழுது அவனுடைய பழைய ரேட் 1,800 வந்துட்டான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒன்னா டிவிடெண்ட்ல லாபம் வரட்டும், இல்லைன்னா அந்த ஷேரே மேலே ஏறி லாபம் வரட்டும். அதாவது ஒன்னா இது இல்லைன்னா அது அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல யாராவது ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் ஒன்று காட்டுற பாருங்க. இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ஷேர் வாங்கியிருந்தோம்னா இப்போ ஆல்ரெடி 7% பக்கம் லாபம். அதாவது அவன் கீழே போன ரேட் என்ன ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 94 பக்கத்தில் போனால் போயிட்டு இப்போ 103 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்போ இங்கேருந்து கீழே போனாலும் சரி மறுபடியும் மேல் நோக்கி போனாலும் சரி எப்படி அந்த 7% அப்படின்றது கிடைச்சிருச்சு பாருங்க. ஸோ இப்போ இந்த ஷேர் ஏறாமல் இருந்தால் கூட யோசிச்சு பாருங்க, 94 இந்த ஷேர் ஏறலினாலுமே ஒருவேளை இவன் தொடர்ந்து டிவிடன் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருந்தால் மேபி இந்த பிப்ரவரி சமயத்திலையோ அல்லது அடுத்த ஏப்ரல் சமயத்திலையோ எப்படி ஒரு 3 டிவிடன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஸோ ஒன்னா இது இல்லைன்னா அது அப்படின்ற மாதிரி வாங்க ஆரம்பித்தோம்னா ப்ராபப்ளி டிவிடெண்ட் பங்குகள் அந்த மாதிரி வாங்க ஆரம்பித்தோம்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போ அவன் இந்த டிஸ்டிவி அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிற நண்பர்கள் கொஞ்சம் சோகமாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னாவே கடந்த 2 வருடங்களாகவே அவன் ஒரு குறிப்பிட்ட ஹையை வச்சுக்கிறான். அந்த ஹையை வந்து அவனால் தாண்ட முடியறதில்ல. 24 அதாவது சப்போர்ட்லாம் எடுக்கிறான், 12 வந்தால் பணத்தை டபுள் பண்ணி விடுற வேலையெல்லாம் பண்ணுறான். ஸோ இப்போ மறுபடி 12 வர்றானா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் 12 வந்துன்னா ஏற்கனவே இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க கடுப்பாயிடுவாங்க. ஏன் 3 வருஷமாகவே நீ இந்த வேலையை தான் நீ பண்ணுறியா பண்ணாங்களே, எப்பயா நீ பிரேக் அவுட் ஆக நாங்கள் லாபம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பிரேக் அவுட் ஆகணும்னா இந்த ஷேரில் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் வந்து டெக்னிக்கலி புல்லிஷ் மொமெண்டம் வரணும். அது ஒரு இன்ச் இல்லை, அந்த இன்ச்சினுடைய விலை 2 ரூபா. அந்த 2 ரூபா டக்குன்னு ஏறிட்டானாக்கா 25 வந்துட்டானா ஒரு புல்லிஷ் மொமெண்டம் அப்படின்றது வந்துடும். ஸோ டெக்னிக்கலி இப்போதைக்கு மறுபடி இல்லை. ஃபண்டமெண்டலி ஏதாவது இதை புஷ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன், பிஎன்எல் அப்படின்றத எடுத்து பார்க்குறோம். அங்கேயும் வந்து ஒரு விஷயம் இல்லை, எல்லாம் 1,000 கோடி 1,500 கோடி நஷ்டம் பண்ணிட்டு இருக்கான். உன்னையெல்லாம் நான் இவ்வளோ தூரம் தூக்கி வச்சு அளவு பார்க்குறதே பெரிய விஷயம்னு மார்க்கெட் சொல்கிற மாதிரி இருக்குது. சரி, அதெல்லாம் கூட விட்டுறலாம். இன்வெஸ்டர்ஸில் ஏதாவது பெரிய புள்ளிங்க இவனை தாங்கி பிடிச்சி தூக்கி விடுற மாதிரி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அந்த வகையில் எங்கேயும் பெரிய ஆளுகள் ஒருத்தரையும் காணோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்டிவி அப்படின்றது வாட்ச் லிஸ்ட்டில் இருக்க வேண்டிய பங்கு. ஒரு 12 வந்ததுன்னா ஏகப்பட்ட கம்பெனிகள் தான் லாபம் பண்ணல. ஐடியான்னு ஒரு ஷேரு அவனு தான் லாபம் பண்ணல. அவனு 5 போயிட்டா அப்புறம் மறுபடியும் 10 வர்ற தகுதி உடையவனா டெக்னிக்கலி இருக்கான். ஸோ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஒரு ஷேரு டீலிஸ்ட் ஆகி வெளியே போகாத வரைக்கும் சப்போர்ட்டில் இது வந்து விழுந்தா மறுபடியும் ஏற பார்க்குறானே. ஸோ இந்த டிஸ்டிவி அப்படின்றது 12 பக்கம் வந்ததுன்னா ஏதோ ஒரு வாய்ப்பு இந்த வருஷத்தில். ஸோ இதை தொடர்ந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சு கண்காணிச்சிட்டு வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. எனக்கு என்னமோ இந்த லக்ஷ்மி கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு மாதிரி சப்போர்ட் எடுத்து வெடிச்சு செதறிடுவானோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏற்கனவே ஒரு முறை ரெசிஸ்டன்ஸை தாண்டதுக்கப்புறம் பெரிய அளவில் ஏறியிருக்கான், அதுக்கப்புறம் பெருசாக ஏறவே இல்லை. பட் இந்த முறை ஏதாவது சப்போர்ட் எடுத்து இந்த 2024 மேல் நோக்கி வந்தான்னா ஒரு 400 வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த ஆவாஸ் ஃபைனான்சியர்ஸ் வந்து போன வருஷமே ஒரு சப்போர்ட் ரேட்டில் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம போய் ஆவாஸ் ஃபைனான்சியர்ஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா இந்த வருஷமும் ஒரு சின்ன சப்போர்ட் லெவல்லிருந்து மேல் நோக்கி ஏறுற மாதிரி காட்டுறான். இவன்லாம் நல்லபடிக்கு ஏறினான்னா 2023 வந்த ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,800 பக்கம். அதே 2022 இவனுடைய ஹை 2,410. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2022 ஹை வந்ததுனாவே இந்த ஷேருக்குள்ள ஒரு 600 ஒளிஞ்சிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன்.
இந்த எஸ் பேங்க் வந்து வேண்டாம் ராசா நீ ஏற வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதாவது இந்த எஸ் பேங்க் வந்து சமீபத்தில் எந்த ரேட் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா கீழே ஆல்மோஸ்ட் 15 ரூபா இருந்தால் இப்போ 25 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவன்லாம் மேலே போனால் எங்கே போகிறதுனே தெரியாது அப்படின்றது என்னுடைய கருத்து. இவன் மேலே போனான்னா 50 ரூபா போகிறதா இல்லை 100 ரூபா போகிறதா இல்லை 200 ரூபா போகிறதா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான் இவன் 4 வருஷமும் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் இப்போ மட்டும் எதுக்கு பெரிய லெவலில் போகிற மாதிரி இந்த 1 வருஷத்தில் போயிட்டுருக்கான் அப்படின்றது தெரில. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஷேர்கள் வந்து ரொம்ப சேஃப்டியாக கீழே 10 ரூபா வர வேண்டியது, மறுபடியும் ஒரு 25 ரூபா போக வேண்டியது, கீழே மறுபடி 10 ரூபா வர வேண்டியது, மறுபடி 25 ரூபா போகுது. இப்படியே விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா காலம்புற இவனுங்களை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கலாம். பட் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டானுங்கன்னா எங்கே போகிறதே தெரியாது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ சுஸ்லானுக்கெல்லாம் வந்து தொடர்ந்து ஆர்டர்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குது. பட் இந்த ஐடியா எஸ் பேங்க்லாம் வந்து மேலே ஏறான்னா மார்க்கெட் மொமெண்டமில் ஏறிட்டு இருக்கான். அப்புறம் இறங்குற மாதிரி இருந்தால் 50% இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை தான் கடந்த 4 வருஷமாக பண்ணியிருக்கானுங்க. வெங்கீஸ்னு ஒரு ஷேர் இருக்கு நண்பர்களே. இந்த வெங்கீஸ் அப்படின்ற ஷேர் வந்து கடந்த சில வருடங்களாக அவன் ஏறவே இல்லை. இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு தடவை பிரேக் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம ஜூன் மாதம் 2023 பார்த்துருக்கோம். 1700 ரூபாயில் அங்கிருந்து இப்போ வரைக்கும் வெறும் 300 ரூபா தான் ஏறியிருக்கான். பட் இருந்தாலும் இவனு வந்து மேல் நோக்கி வர்ற மாதிரி இருந்தால் இவனுடைய விலையும் 4000 வரைக்கும் வர வேண்டியது இருக்கு. ஸோ என்னைக்கு இருந்தாலும் இவன் வந்து பணத்தை டபுள் பண்ணி விடக்கூடிய வேலை அப்படின்ற செய்வான். இதுக்கு முன்னாடியே 2021 அப்படியே ஒரே மாதம் 2 மாதத்துக்குள்ளேயே அந்த வேலையை பண்ணியிருக்கான். இவனுடைய பேட்டர்னே அப்படித்தான், என்னைக்கும் ஒரு நாள் பெருசாக ஏறுவான் பெருசாக இறங்குவான், இப்போதைக்கு இறங்கித்தான் கிடக்கிறான். ஸோ அவனுடைய ஏறக்கூடிய ட்ரெண்ட் எப்போ வருதுன்னு தெரில. பட் எப்போ வந்தாலும் இதுக்குள்ளே 100% பணம் ஒளிஞ்சிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். மகேஸ்வரி லாஜிஸ்டிக்ஸ்னு ஒரு கம்பெனி ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அவன் ஏதோ கத்தி சண்டைக்கு போகிறவனாட்டம் கத்தியை மேலே கீழே மாற்றி வீசியிருக்கான். அப்போ ஒரு வேளை திடீர்னு மேலே வீசி 160 ரூபா வந்துட்டு பரவாயில்ல, இப்போ 80 ரூபா ரேட்டில் இருக்கான். ஆனால் இந்த மகேஸ்வரி லாஜிஸ்டிக்ஸை நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனி, 235 கோடி தான் அவனுடைய மொத்த மார்க்கெட் கேபிட்டலு. பட் இவனுடைய பிஎன்எல் அப்படின்றது பார்த்தோம்னா ஏறு வரிசையில் இருக்குது. 1 கோடியில் ஆரம்பித்து 10 கோடி வந்து இப்போ 14-15 கோடின்னு அவனுடைய லாபம் அப்படின்றது போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஷேர் ஒருவேளை மேல் நோக்கி ஏறி வர்ற மாதிரி இருந்ததுன்னா அவனுடைய பலகை வந்து 160 ரூபாய் தொடணும். ஆனால் முக்கியமாக அதுக்கு இவன் ஒரு விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்ககிட்ட கடன் அப்படின்றது ஆல்மோஸ்ட் 208 கோடி இருக்குது. இதில் பாதியாக குறைச்சான்னா ப்ராபப்ளி இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டலி ஒரு நல்ல விஷயம் வருது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஹலோ, நீங்கள் என்ன என் சோபாவை இப்போ கணிக்கிறது? நல்லா அந்த காலத்துலேயே இது ஒரு அருமையான ஷேர் அப்படின்றது நான் கணிச்சிருக்கேன். ஸோ சோபா ஷேரை பற்றி இப்போ மீடியாக்களை டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க, ஷார்ட் டைமில் அது ஏறி இறங்கக்கூடிய வால்டிலிட்டியான ஸ்டாக் அப்படின்ட்டு. பட் இதெல்லாம் நம்ம எந்த காலத்துலேயும் நம்ம பார்த்துட்டோம். கடந்த 1 வருஷத்தில் மட்டும் இந்த சோபா ஷேர் எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துருக்குன்னா 126% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. வேறு லெவல் நண்பர்கள். இந்த காப்ரா எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த காப்ரா எக்ஸ்ட்ரூஷனில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இவனுடைய பிஎன்எல் அப்படின்னு பார்த்தோம் வச்சிங்களேன், இவனுடைய சேல்ஸ் அப்படின்றது தொடர்ந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குது. இப்போல்லாம் முதல்ல 200 கோடிக்கு பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்போ 700 கோடிக்கு டேர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கான். எங்க அப்படின்னா என்னங்க அர்த்தம், ஒரு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், அவன்கிட்ட ஏற்கனவே சில ப்ராடக்ட் இருக்குது அதையும் அவனால் தொடர்ந்து விற்க முடியுது. அவன் ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மார்க்கெட்டுக்கு அதையும் விற்க முடியுதுன்னு அர்த்தம். ஸோ மற்ற காம்படிட்டரோட போட்டி இவனால் விற்க முடியுது, அப்படி இல்லைன்னா அந்த செக்டரே வளருது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ சேல்ஸ் க்ரோத் அப்படின்றது இருக்குது, லாபமும் 10 கோடியிலிருந்து 35 கோடியாக பண்ணியிருக்கான். இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபாரினர்ஸும் ஒரு 3.85% வந்து இந்த ஷேர் ஏறாதான்ற ஒரு நப்பாசியில் போட்டு வச்சுருக்காங்க. பட் இந்த ஷேர்னுடைய விலை அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அவன் ஆல்ரெடி 60 ரூபா இருந்த ஷேர் 600 ரூபா வரைக்கும் போயிட்டான். போயிட்டு இப்போதைக்கு ஒரு சப்போர்ட்டும் எடுத்திருக்கான், ஒரு சின்ன பிரேக் அவுட்டும் காமிக்கிறான். ஸோ பழையபடி ஒரு 500 ரூபாயோ 600 ரூபாயோ வந்ததுன்னா இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றது வரும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இந்த துவாரிகே சுகர் அப்படின்ற ஷேர் வந்து இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஏறி வந்த ஷேர், கடந்த 2 வருடங்களில் நல்லா ஏறி வந்த ஷேரு, அப்புறம் ஒரு கட்டத்தில் நீட்டி படுத்துட்டான். இப்போ அவங்க முதலீட்டாளர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா நீ வந்தாவா வராட்டிப்போ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கான். இந்த சப்போர்ட்டை வந்து ப்ராப்பராக எடுத்தா 86 ரூபாயில் ப்ராப்பராக எடுத்தா மறுபடி 160 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் டெக்னிக்கலாகவும் பார்க்குறேன், ஃபண்டமெண்டலாகவும் பார்க்குறேன். ஃபண்டமெண்டலாக எப்படி பார்க்குறேன்னாக்கா அவனு வந்து முதல்ல 600 கோடிக்கு விற்றுக்கிட்டு இருந்தவன் இப்போ 2000 கோடிக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். நஷ்டத்தில் இருந்தவன் இப்போ 105 கோடி லாபத்தில் இருக்கான். இதுக்கெல்லாம் கணக்கு வச்சு தான் ஆல்ரெடி ஏற்றிட்டானுங்க. பட் இப்போ இறங்கி கிடக்கு, மறுபடி திரும்பி ஏறுற மாதிரி இருந்தால் இவனுக்குள்ளேயும் ஒரு 100 ரூபா ஒழிஞ்சிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன்.
அடாடா இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்தது, அதை பார்த்தோன்னே ஒருவேளை எல்ஐசிக்கு இன்னைக்கு பாயாசத்தை போட்டுருவாங்களோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். 1370 கோடிக்கு டேக்ஸ் டிமாண்ட் அப்படின்றது எல்ஐசி ஷேருக்கு வந்திருக்கு. என்ன வந்தால் என்ன அப்படின்ற மாதிரி 2% ஏறித்தான் இருக்கு. ஸோ பெரிய பெரிய கம்பெனிகள் விப்ரோ ஆகட்டும் எல்ஐசி ஆகட்டும் சமீபத்தில் முதலீட்டாளர்களுக்கு சந்தோஷம் தான் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இருக்கணும். எங்கள் அஞ்சாத சிங்கம் யூகோ பேங்க் கீழ் ரேட்லேருந்து மேல் நோக்கி ஏற வெடிச்சு செதறி கிளம்ப ஆரம்பிச்சிட்டானா அப்படின்றதா இப்போ என்னுடைய கேள்விக்குறியாக இருக்கு. இப்போ நீங்கள் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ 41 ரூபா ரேஞ்சில் இருக்கான். ஆனால் இவன் நீங்கள் மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு மாதிரி கண்டபடி பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இவன் 140 ரூபாயிலிருந்து கீழே விழுந்தவன் தான். பட் தொடர்ந்து 2 வருஷமாக 20 ரூபா ரேஞ்சிலிருந்து இப்போ 40 ரூபா வந்துட்டான். ஸோ அடுத்தது 40 ரூபாயிலிருந்து இவன் 100 ரூபாய்க்கு ஏன் வரக்கூடாது அப்படின்றதே என்னுடைய கேள்வி. ஸோ தொடர்ந்து மார்க்கெட் ஏறிச்சுன்னா இந்த அஞ்சாவது சிங்கம் யூகோ பேங்க் ஒரு 100 ரூபாய் போய் தொடக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக தான் நான் பார்க்குறேன். அடுத்து இந்த ஸ்டார் ஹெல்த் அப்படின்ற ஒரு ஷேரில் ஒரு நண்பர் பாவன் லாக் ஆகிட்டு தான் சொல்லியிருந்தார். அவருடைய அவருக்கு ஏதோ விடிவு காலம் கிடைச்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னாக்கா இந்த ஸ்டார் ஹெல்த் கீழே போகிற மாதிரி போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் வாங்கி மேலே வர மாதிரி காட்டுறான். ஸோ இது மட்டும் ப்ராப்பராக அப்படியே பறக்க ஆரம்பித்தான்னா ஒரு 700 ரூபா வரைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். அவர் என்ன ரேட்டுக்கு வாங்கினாருன்னு தெரியல. ரொம்ப அருமையான ஷேராக ஒரு காலத்தில் இருந்தது இந்த டிமார்ட், அதாவது இந்த அவென்யூ சூப்பர் மார்ட் அப்படின்ற ஷேரு. இன்றைக்கி அவனுடைய பிஸ்னஸ் அப்டேட் வந்ததுக்கப்புறமும் ஒரு விஷயம் இல்லை, அப்படியே நீட்டிப்படுத்து வெறும் 25 ரூபா ஏறியிருக்கான். சரி பரவாயில்ல, இதுவாக ஏறியிருக்கானேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டிதான். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் இவன் பார்த்த உச்சமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5000க்கு பக்கத்தில். நண்பர்கள், இன்றைக்கி அவலான் டெக்னாலஜிஸில் ஒரு சந்தோஷமான நியூஸ் வந்தது. அதனால் இன்றைக்கி அவன் ஒரு 3% ஏறிட்டான். கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய பழைய ஹை வந்து ஆல்மோஸ்ட்டு 700 ரூபா பக்கத்தில் இருக்குது. ஸோ திரும்பி மேலே ஏறி வந்தால் சந்தோஷம்தான். இன்றைக்கி வந்திருக்கிற நியூஸ் வந்து ஒரு லாங் டேர்ம் நியூஸாக தான் நான் பார்க்குறேன். ருத்ரா அப்படின்ற பெயர் கொண்ட ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஜியோஃபின் அப்படின்ற ஷேருமே இன்றைக்கி ரிசல்ட் அப்படின்ற நியூஸ் வருது. அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு 3.5% ஏறியிருக்கான். இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் நியூஸ் தான். அந்த பட்ஜெட் அந்த ரிசல்ட்டில் ஏதாவது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கே ஏதாவது சொல்லுவாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு நப்பாசியில் ஏறியிருக்கான். ஸோ இது ஷார்ட் டேர்ம் நியூஸ்க்கு 3% ஏறியிருக்கான். இந்த அவலான் வந்து லாங் டேர்ம் நியூஸுக்கு ஒரு 3% ஏறியிருக்கான். நண்பர்கள், எனக்கு என்னமோ இந்த சிஏ இந்தியா அப்படின்ற ஷேரை பார்த்துட்டு இருக்கும்போது அவன்லாம் இறங்கி வர மாதிரியே தெரில. அவன்லாம் இறங்கி வர மாதிரி இருந்தால் அவனுடைய சப்போர்ட் 71 ரூபாயில் இருக்குது சிஏஇ ஆட்டோமேட்டிக் இந்தியா. பட் இருந்தாலும் இவன் ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கியே போயிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த முறையும் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகிற மாதிரி இருந்தால் இவனுக்குள்ள ஒரு 10% ஒழிஞ்சிட்டு இருக்கிறதா தான் பார்க்குறான். ஒரு 550 ரூபா வரைக்கும் இவன் போகணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட எதிர்பார்ப்பு. அடுத்து பார்க்கக்கூடிய இந்த பிபிஎல் வருண் பிவரேஜஸ் அப்படின்ற ஷேர் அதே மாதிரி தான். அவனும் தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கான். நம்ம எங்கே கொண்டே அவனுக்கு ரெசிஸ்டன்ஸ் போட்டு வச்சாலும் மேலே மேலே போய்கிட்டே தான் இருக்கான். இதெல்லாம் பழைய ரெசிஸ்டன்ஸு, காணாமல் போயிடுச்சு. ஸோ இப்போவும் மறுபடியும் ஒரு துடிப்போட தான் இருக்கான். இனி துடிப்போட இருந்தான்னா அடுத்தது 1500 ரூபாய் அவன் போக வேண்டியது அப்படின்றது என்னுடைய கருத்து. எஸ்டிஎல் டெக், அதனுடைய முழு பெயர் ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் அப்படின்ற கம்பெனி. இந்த கம்பெனியினுடைய பிஎன்எல்லாம் பார்த்தீங்கன்னா வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். 2600 கோடியிலிருந்து 7000 கோடியாக பண்ணிட்டு இருக்காங்க. 40 கோடியிலிருந்து 100 கோடிக்கு வந்துட்டாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பட் சார்ட்டில் போய் பார்த்தோம்னா இப்போதைக்கு இவன் வந்து சீப்பான ஒரு ரேட்டில் இருக்கிற மாதிரி இருக்கான். இவனுடைய பழகை 400 ரூபா வந்துச்சுன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். 400 ரூபா வந்துச்சுனாவே ஆல்மோஸ்ட் பணம் டபுள் மாதிரி தான். பட் இது முன்னாடியெல்லாம் பண்ணியிருக்கான். 2020லேயே ஒரு தடவை கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் ஏறி காமிச்சிருக்கான். அதுக்கப்புறம் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. ஒருவேளை இந்த வருஷத்தில் மூவ்மெண்ட் காமிச்சான்னா இதுக்குள்ளே 400 ரூபா ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறதா தான் பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு லாபகரமான கம்பெனியாக இருக்குது. அது எப்படி இந்த ஃபைனோடெக்ஸ் கெமிக்கல் ஷேர் மட்டும் மேலே ஏறிட்டே இருக்கான்னு எனக்கு ஒரே ஆச்சரியம். அவனை நான் போய் பார்க்குறேன் அந்த ஃபைனோடெக்ஸ் கெமிக்கலே அவனுடைய சார்ட்டில் எடுத்து பார்த்தோம்னா இப்போ இருக்கிறதுலே உச்சத்தில் அவன் இருக்கான். இந்த சமயத்தில் அவன்கிட்ட ஒரு மாறுபட்ட வித்தியாசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவனுடைய சேல்ஸ் ஃபிகர் 80 கோடிக்கு ஆரம்பிச்சது 517 கோடியில் போயிட்டுருக்கு. மற்ற எல்லா கெமிக்கல் கம்பெனிஸை விடவும் இதுவும் ஒரு மற்றதும் இருக்குது, இதுவும் ஓரளவுக்கு நல்லா அருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. 6 கோடியில் ஆரம்பித்த ப்ராஃபிட் இப்போ 100 கோடிக்கு போயிட்டுருக்கு. அதனால தான் இவனை விதிவிலக்காக இவனை வந்து ஒரு கெமிக்கல் கம்பெனியாக இருந்தாலும் கீழே இறக்கி விடாமல் உச்சத்தில் தூக்கி உட்கார வச்சிருக்காங்க. சரி நண்பர்களே, இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.